வணக்கம். மூன் சைன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியோடு இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, திட்டமிடு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணலன்னா, பிளான்ன்றது என்னென்னா குறிக்கோள். உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் தான் உங்கள் வாழ்க்கை லட்சியமான வாழ்க்கையாக இருக்கும். லட்ச லட்சமான சுகங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும். லட்சோப லட்ச மக்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க முடியும். இந்த பிறவி பயனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் நீங்கள் திட்டமிடணும். எதை திட்டமிடணும்? நாம் யார் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய சக்தி என்ன? நம்முடைய உயரம் என்ன? நாம் செய்யத்தக்கன எவை? நம்முடைய அறிவின் எல்லை எது? இந்த உலகத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கோம்? எவ்வளோ தூரத்துக்கு நம்ம செல்ல முடியும் அப்படிங்கிறத திட்டமிடணும். இது ஆங்கிலத்தில் சொன்னால், இஃப் யூ ஃபெயில் இன் யுவர் பிளான், யூ ஆர் ஃபெயில் டு பிளான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான வாக்கியம் இது. அதாவது, நீங்கள் உங்களுடைய திட்டத்தில் தோல்வி அடைந்தால், நீங்கள் தோல்வி திட்டம் வந்து சரியாக இடலை அப்படின்னு அர்த்தம். சரியான திட்டமிட்டால் சரியான வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்கன்னு சில பேர் இருக்காங்க, முன்னுக்கு வர முடியாதவங்கன்னு சில பேர் இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம பிரித்து பார்க்குறோன்னா, முன்னுக்கு வரவங்கெலாம் ஒரு சின்ன ஒரு யுக்தி வச்சுருக்காங்க. என்ன யுக்தின்னா, அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சாலும், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், என்னுடைய முட்டாள்தனம் தான் காரணம், என்னுடைய சரியான திட்டமிடாமை தான் காரணம், எனக்கு அறியாமை புரியாமை தான் காரணம் அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க. அடுத்த நிமிஷம், இது எப்படி அடுத்த முறை சரியாக பண்ணணும்னு திட்டமிடுறாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் அதை சரியாக பண்ணுறாங்க, ஒரு படி மேலே வந்துடுறாங்க. இப்போ தோல்வி அடைகிறவங்க யாருன்னு பார்ப்போம். தோல்வி அடைகிறவங்க என்ன பண்ணுறாங்க? நான் திட்டமிட்டது ஏனோ தெரியல தோல்வி அடைஞ்சிருது. இதுக்கு நான் காரணம் இல்லை. நான் எல்லா முயற்சியும் பண்ணேன், எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணேன், எல்லாத்தையும் சரியாக பண்ணேன். என் பேரில் எந்த தப்பும் கிடையாது. இதுக்கு காரணம் கடவுள் தான் காரணம். இதுக்கு காரணம் விதி தான் காரணம். இதற்கு காரணம் என்னுடைய ஜாதகம் தான் காரணம். இப்படி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க, அடுத்த நிமிஷம் ஒரு படி கீழே போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு எது தேவையில்லைன்னு பாருங்கள். அதாவது, தோஸ் ஹூ பிளேம் தெம்செல்ஸ் தே குரோ ஃபாஸ்டர், தோஸ் ஹூ பிளேம் அதர்ஸ் தே டோன்ட் குரோ. இதுதான் அதனுடைய தாத்பரியம். உங்களையே நீங்கள் குற்றம் சொல்லிட்டால் உங்களால் வளர முடியும். மற்றவர்களையும் மற்ற சூழ்நிலையும் நீங்கள் குற்றம் சொல்லிட்டால் உங்களால் வளர முடியாது, கீழே போயிடுவீங்க. அதனால் இன்னிலேருந்து நீங்கள் யாரையும் குற்றம் சொல்லாதீங்க, உங்களை குற்றம் சொல்லிக்கோங்க, உங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருக்கும். இது ஒரு பெரிய தாத்பரியமான விஷயம். இதற்கு திட்டமிடல் முக்கியம். திட்டமிடம் ஒரு கொள்கையோட வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்கிறது எப்படின்னா, ஒரு ரயிலில் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி நம்ம ஒரு டிக்கெட்டோட பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, ஏதோ ஒரு ரயில் வந்த ரயிலில் ஏறிண்டோம், எங்கேயோ போகிறோம்னு ஒரு டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடலைன்னா இருக்கும். அந்த திட்டமிட்ட வாழ்க்கை திட்டமாக இருக்கணும். இந்த யூ ஷுட் சூ வாட் யூ கேன் ஸ்வாலோன்னு ஒரு வாக்கியம் உண்டு. உன்னால் எதை முழுங்க முடியுமோ அதை தான் நீ வாயில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய கோலியாக அவங்க வாயில் போட்டால் உங்களால் முழுங்க முடியாது. உங்களுடைய முழுங்கும் திறமை எவ்வளவோ அவ்வளோதான் நீங்கள் வாயில் போட்டுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடணும். உங்கள் சக்தியை தெரிஞ்சு நீங்கள் திட்டமிட்டால் அந்த திட்டம் உங்களுக்கு திட்டவட்டமான வெற்றியை கொடுக்கும். அப்படிப்பட்ட வெற்றியினுடைய வாய்ப்பினால் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா முன்னுக்கு வரும். இதை வந்து வடமொழியில் ஒரு அழகான ஸ்லோகம் எடுத்து காட்டுறது. அதாவது, த ப்ரோசஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய தாத்பரியம் என்னன்னு சொல்கிறது. வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரத்வாம், பாத்திரத்துவா தனமாப்பனோத்தி, தனாத்து தர்மம் தத்தசுகம்னு பேர் இருக்கு. அதாவது, ஒரு தன் படிக்கிறான், நிறைய படிக்கிறான், படிக்க படிக்க அவனுக்கு என்ன தோன்றுறதுன்னா, ஐயோ நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன், இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்குன்ற ஒரு எண்ணம் உருவாருது. மற்றவர்களையும் இவங்க படிச்சிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நான் முட்டாள்ன்ற ஒரு உணர்வு வருது. அப்போ என்ன வருதுன்னா, வித்யாததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரத்துவம், அந்த அடக்க உணர்வோடு ஒருத்தன் படிச்சிருந்தா படிக்காதவன் என்னன்னு நினைக்கிறான், இவனுக்கு நல்ல பதவி கொடுக்கணும், இவன் ரொம்ப தன்மையானவனாக இருக்கான், படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பதவி கொடுக்குறாங்க. அந்த பதவியினால் கிடைக்கிறது பணம. அந்த பணத்தை நேர்வழியில் செலவிக்கிறதுனால குணம், அது அதனுடைய சுகம் கிடைக்கிறது. பாத்திரத்துவா தனமாப்பினோத்தி, தனாத்து தர்மம் தத்த சுகம்னு பேர் இதுக்கு.
ஆகவே இதுதான் லைஃபினுடைய ப்ராசஸ், இதுதான் லைஃபினுடைய திட்டமிடல்னு பேருது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் எதுவரை சொல்லலாம் எப்படி சொல்லலான்றதெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சுகமே அனுபவிக்கலை, எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப நஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் திட்டமிடலைன்றது ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதியில் என்னென்னா, நீங்கள் கிடைச்சதெல்லாம் மறந்துட்டு கிடைக்காதது நினச்சி வருத்தப்பட கத்துன்ட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இதை உங்களுக்கு விளங்கும்படி சொல்லணும்னா, வெற்றியாள் யாருன்னா, ஒரு விரல் போயிட்டா நாலு விரல் இருக்குதுன்னு டான்ஸ் ஆடுறவன் வெற்றி பெறுறான், ஒரு விரல் போயிடுத்தேன்னு ஆடுறவன் வெற்றி அடைகிறதுல தோல்வி அடைகிறான். நமக்கு கடவுள் எத்தனையோ சக்திகள், எத்தனையோ அவயவங்கள்லாம் கொடுத்துருக்காரு, எத்தனையோ நமக்கு உலகத்தில் வளங்கள்லாம் இருக்குது, எத்தனையோ நல்லதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம், அத்தனையோ மறந்துடுறோம், மறந்துட்டு ஏதோ ஒன்று இல்லாத நினச்சிட்டு வழக்கத்துட்ருக்கோம். நாளடி வாழ்வுக்காக இன்றைக்கி நம்ம சாகிறோம். டோன்ட் டை டுடே ஃபார் டுமாரோஸ் லைஃப்னு சொல்லுவாங்க, யூ லிவ் எவ்ரிடேன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் படிச்சுட்டா சந்தோஷமாக இருப்பேன், வேலை கிடச்சிட்டா சந்தோஷமாக இருப்பேன், கல்யாணம் ஆகிட்டா சந்தோஷமாக இருப்பேன், வீடு வாசல் வாங்கிட்டா சந்தோஷமாக இருப்பேன்னா, வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையே காணல் நீர் மாறாயிடும். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. நான் இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கேன், என்ன மாதிரி கை கால் சவியாக இருக்கவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லை, என்ன மாதிரி ஒரு உத்தியோகம் இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் இல்லை, என்ன மாதிரி கண் தெரிகிறவங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை, இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, மேற்கொண்டு நான் இதை விடுதி பண்ணிக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்கு துக்கம்ன்றது கிட்டேயே வராது. இன்னும் கூட நீங்கள் ஒன்று செய்யலாம், கடவுள்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். என்ன சேலஞ்ச் பண்ணலன்னா, உன்னால் என்னை துக்கப்படவே வைக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணலாம். துக்கப்படுறதுக்கு அவசியமே கிடையாது, இடமே கிடையாது, அது நம்மளுடைய சாய்ஸு. ஒரு பெரும் பிரச்சனை, அதனால் எனக்கு துக்கமாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு புலம்புறார் ஒருத்தர். அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ துக்கப்படுறது உபயோகப்படும், புலம்புறது உபயோகப்படும், எல்லாருக்கிட்டேயும் அந்த கவலையை சொல்கிறது உபயோகப்படும்னா, இன்னும் 10 ஆள் வேலைக்கு வச்சு அதை செய்யலாம், ஆனால் அது தீரப்போகிறதில்ல, இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகிறது. இது வந்து டிஃபென்ஸ் அண்ட் டிஃபைன்ஸ் பாலிசின்னு பேர். ஒரு மனிதன் எப்போ பலமாக இருக்கணும்னா, ரொம்ப பலகீனமான சூழ்நிலையில் தான் பலமாக இருக்கணும், அதுதான் மனித இயல்பு, மனித தன்மை. இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அழகாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க, அதுதான் வேதம்னு பேர், அதுதான் சாஸ்திரம்னு பேர், அதுதான் தர்மம்னு பேர், அதுதான் வியாக்கியானம்னு பேர். இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு வந்து அந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் அந்த ரூபத்தில் படிக்கலைனாலும், நீங்கள் திட்டமிடல்னு சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் கூட நீங்கள் படிக்கலாம். எல்லார் சொல்கிற ஃபிலாசபியும் ஒன்று தான், எல்லாருடைய வேதாந்தமும் ஒன்று தான். ஆகவே இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு, எப்போவுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பு, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட வெற்றியாளனாக யாருமே இருக்க முடியாது. இன்னொன்று கூட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்பட்றேன், வெற்றின்னு ஒன்று கிடையாது, அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது, முக்தின்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் ஒரு சீலிங் தான், நம்மளாக வச்சுக்கிற சீலிங். அதனால் எல்லா நிலையிலையுமே நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மையை நமக்குள்ளே வளர்த்துண்டா, இன்றைக்கே நம்ம வெற்றியாளம். நம்ம இது வந்த பிற்பாடு தான் வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் என்றைக்குமே வெற்றி அடைய போகிறதில்லை. பெரிய ஒரு எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்தை சாதிச்சிருக்காங்க, எத்தனையோ பெரிய மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க, நாட்டினுடைய பிரதமர்கள்லாம் இருந்திருக்காங்க, ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, மந்திரிமார்கள்லாம் இருந்திருக்காங்க, ஆனாலும் அவர்கள்லாம் வெற்றி அடைஞ்சாங்களா, அவங்க அச்சீவ் பண்ணாங்களான்னா, சாஸ்திரப்படிக்கு கிடையாது. எல்லாருமே சில நாள் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாங்க. இந்த பதற்றத்துலேயும் கவலையிலையும் விசாரத்துலேயும் துக்கத்துலேயும் வேதனையிலையும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் கீழே இழுத்துட்டு போயிடுமே தவிர உங்களை வெற்றியாளனாக மாற்றாது. அதனால் வெற்றின்றதுக்கு ஒரு இலக்கு கிடையாது, ஒரு இடம் கிடையாது, ஒரு உயரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வேன், அதை ஒவ்வொரு நாளும் செய்வேன், இன்று தான் நான் பிறந்தேன்னு சொல்லி செய்வேன், இன்றோடு என் வாழ்க்கை முடியுதுன்னு நான் செய்வேன். இப்படிப்பட்ட செயல்பாட்டு திறன் உங்களுக்குள்ளே ஏற்பட்டு அப்படிப்பட்ட மனநிலை ஏற்பட்டால் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக இருக்கும், நாளைக்கும் வெற்றி கிடைக்கும், மறுநாளைக்கும் வெற்றி கிடைக்கும். இதை ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டர்டே ஹஸ் கான், டுமாரோ ஹஸ் நாட் கம், டுடே இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ரெசன்ட்னு ஒரு வாக்கியம் உண்டு. இதுக்கு பொருள் என்னென்னா, நேற்றைய தினம் போய்விட்டது, நாளைய தினம் வரவில்லை, இன்று தான் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதனால தான் அதுக்கு ப்ரெசண்ட்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்கள் கையில் இருக்கிறது இன்றைய தினம். அந்த இன்றைய தினத்தை நீங்கள் எவ்வளோ பக்குவமாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ சந்தோஷமாக,
எவ்வளோ வேகமாக விறுவிறுப்பாக நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சக்திகளை கொடுக்கும், உங்களுடைய உயரங்களை கொடுக்கும். இப்படி சிந்திக்க ஆரம்பிங்க, நீங்கள் வெற்றியாளனாக மாறுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இதே மாதிரி நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.